Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. சமூக விரோதிகள் போராட்டத்திற்குள் நுழைந்து விட்டார்கள், அதனால் தான் துப்பாக்கிச் சூடு நடத்தினோம் என்று அரசு சொல்கிறது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்ற போதும் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு அரசு இதே காரணத்தை தான் சொன்னது. 1.5 ஆண்டுகளானது, இந்த 1.5 ஆண்டுகளில் நீங்கள் எந்த சமூக விரோதியை தண்டித்தீர்கள்? ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சீர்குலைக்க செய்தார்கள் சமூக விரோதிகள், தேச விரோத சக்திகள் என்று சொன்னீர்களே, 1.5 ஆண்டுகளில் உங்களால் பிடித்து கொடுக்கப்பட்ட சமூக விரோதி யார்? அரசு இதுவரைக்கும் அதற்கு பதில் சொல்லவில்லை. அப்படி என்றால் அன்றைக்கு அவர்கள் சுட்டிக்காட்டிய சமூக விரோதியை அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் காட்ட முடியவில்லை. அவர்களால் யாரையும் தண்டிக்க முடியவில்லை. திருமுருகன் காந்தி, வளர்மதி, மன்சூர் அலிகான் போன்ற தோழர்களை, அறவழியில் போராடிய தோழர்களைத்தான் சட்டத்துக்கு புறம்பாக பொய் வழக்கு போட்டு அவர்களால் கைது செய்ய முடிந்ததை தவிர அதையும் கூட அவர்களால் எதையும் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியவில்லை. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டப்பூர்வமாக வெளியே வந்திருக்கிறார்கள், விடுதலையாகி வந்திருக்கிறார்கள். எனவே இப்படி இல்லாத ஒன்றை, பொய்யாக ஒன்றை சொல்லி சொல்லி மக்கள் போராட்டத்தை, வெகுமக்கள் கிளர்ச்சியை சீர்குலைப்பதும், அதை வன்முறையாக மாற்றுவதும், அந்த வன்முறையை காரணம் காட்டி துப்பாக்கிச் சூடு நடத்தி மக்களை கொல்வதும் அரசின் திட்டம், முன் திட்டம். இது திடுமென நடந்ததல்ல, திடீரென நடந்ததல்ல. தூத்துக்குடி வன்முறை என்பதும், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு என்பதும் அரசு அதிகார வர்க்கம் மிக மிக நன்கு திட்டமிட்டு நிகழ்த்திய இனப்படுகொலை. இது நாங்கள் போகிற போக்கில் சொல்கிற குற்றச்சாட்டு அல்ல. இவர்கள் என்ன சொன்னார்கள்? துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு அடிப்படையாக இவர்கள் சொன்ன காரணம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சூறையாடப்பட்டது, அதனால் துப்பாக்கிச் சூடு நடத்தினோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கூற்றுப்படியே பார்ப்போம். துப்பாக்கிச் சூட்டுக்கு இரையானவர்கள் யாராவது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு உள்ளே விழுந்தார்களா? இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை சூறையாடியதால் துப்பாக்கி சூடு என்றால் ஒருவர் கூட அந்த வளாகத்திற்கு உள்ளே கொல்லப்படவில்லையே, வளாகத்திற்கு வெளியே சாலையில் அல்லவா கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மக்கள். அப்படி என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லாமல் போனாரே, அவர் ஏன் இல்லாமல் போனார்? ஏன் இல்லாமல் போனார்? அவருக்கு தெரியுமா இப்படி வன்முறை நடக்கப் போவது என்று? அதுதான் சந்தேகம் வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்களே, அவர்கள் ஏன் ஒருவர் கூட, ஒருவர் மீது கூட சிறு நகைக்கீறல் கூட விழவில்லையே? எப்படி அவர்கள் தப்ப வைக்கப்பட்டார்கள்? அப்படி என்றால் திட்டமிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வரவில்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கிறது, வாகனம் கொளுத்தப்பட்டிருக்கிறது, யாரும் அங்கே துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளே இரையாகவில்லை. இதையெல்லாம் சேர்த்து பாருங்கள், இணைத்து பாருங்கள். இது மிக மிக நன்கு திட்டமிடப்பட்டது. காவல்துறையே இப்படிப்பட்ட வேலையை செய்து வாகனத்தை கொளுத்தி கண்ணாடியை உடைத்து அதற்கு காரணம் சொல்லுவதற்காக மக்களை சுற்றிருக்கிறீர்கள். இதுதான் நடந்திருக்கிறது. எனவே இந்த சந்தேகத்தை தான் நாங்கள் எழுப்புகிறோம். இதற்காக நீதி விசாரணை போட்டிருக்கிறார்கள். நீதி விசாரணை என்ன செய்யும் என்பதை அந்த அம்மையார் விசாரணை செய்து சொல்வதற்கு முன்னால் இப்போது இந்த மன்றத்தில் நின்று நாங்கள் சொல்லுகிறோம், அரசு செய்தது சரிதான், காவல்துறை செய்தது சரிதான், தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக காவல்துறை சுட்டது என்று அந்த அம்மையார் எழுதி வைப்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் நாம் பரமக்குடி படுகொலையில் சம்பத் கமிஷனில் பார்த்தோம். 97 கோயம்புத்தூர் துப்பாக்கிச் சூட்டில் கோகுலகிருஷ்ணன் கமிஷன் இதைத்தான் சொன்னது. எல்லா ஆணையமும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வருகிறது. எனவே அரசை தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவதற்கு ஒரு கமிஷனை போட்டு இப்படி நியாயப்படுத்தும், இதற்கும் அப்படித்தான் ஒரு அறிக்கை வரும். எனவே இந்த அறிக்கையை நாம் அலட்சியப்படுத்துவோம், இந்த ஆணையத்தை அலட்சியப்படுத்துவோம். நீதிமன்றமே சூமோட்டாவாக தானாக முன்வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து, எத்தனையோ பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள். ஒரே ஒரு நபர் படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதிமன்றம் சூமோட்டோவாக வழக்கு எடுத்து நடத்திய வரலாறு உண்டு. நம்முடைய தங்கை சுவாதி கொல்லப்பட்டார் எங்கே? நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில். நீதிமன்றம் தானாக வந்து கேள்வி எழுப்பியது அந்த ஒரு படுகொலைக்கு. ஒரு படுகொலைக்கு நீதிமன்றம் கொந்தளித்தது, ஏன் இன்னும் நடவடிக்கை இல்லை என்று கேட்டது. அதுபோல எப்படி அந்த தங்கைக்காக நீதிமன்றம் அன்றைக்கு ஆத்திரப்பட்டதோ, அதுபோல இன்றைக்கு தூத்துக்குடியில் கொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய அண்ணன்களுக்காக, தங்கைகளுக்காக இன்றும் ஒரு மாணவி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 10ஆம் வகுப்பு மாணவி, 17 வயது மாணவி, வாயிலேயே சுட்டு பசிக்கு இருக்கிறார்கள். எனவே இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல், அப்பட்டமான இனப்படுகொலை. நீதிமன்றம் இதற்காக ஆத்திரப்பட வேண்டும். நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து, தாமாக விசாரித்து, குற்றவாளிகள் மீது, காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இதற்கு பொறுப்பேற்று, அதாவது எடப்பாடியே சொல்லுகிறார், டிவியில் பார்த்து தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் என்கிறார். நாம் சொல்லலாம், சாதாரண மக்கள், நம்மிடம் அதிகாரம் இல்லை, டிவியில் பார்த்து, தொலைக்காட்சியில் பார்த்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒரு முதலமைச்சர் இப்படி சொல்லலாமா? அவர் கையில் அதிகாரம் இருக்கிறது, அவர் கையில் உளவுத்துறை இருக்கிறது, அவர் கையில் காவல்துறை இருக்கிறது, அவர் கையில் நுண்ணறிவு பிரிவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், தொலைக்காட்சியை பார்த்தான் என்ன நடந்தது என்று உங்களைப் போல நானும் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் என்றால் வெட்கக்கேடல்லவா? இது அவமானம் அல்லவா? இப்படி எடப்பாடி சொல்லலாமா?
அப்படினால் என்ன பொருள்? அவரே ஒப்புக்கொள்கிறார் என்னிடம் அதிகாரம் இல்லை, நான் அதிகாரமற்றவன் என்று அவரே ஒப்புக்கொள்கிறார். அப்படி என்றால் இங்கே அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? அப்படி என்றால் இங்கே உண்மையான முதலமைச்சர் யார்? தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் தான் உண்மையான முதலமைச்சரா? அவருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதைத்தான் இன்றைக்கு களத்தில் பார்க்கிறோம். அப்படித்தான் இருக்கிறது. டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று எடப்பாடி சொல்லுகிறார். ஆனால் கிரிஜா இப்படி சொல்ல மாட்டார். ஏன்? அவர் தானே உத்தரவு போடுகிறார். எனவே நடப்பது திட்டமிட்டு நடக்கிறது. எல்லாம் மிக மிக நன்கு வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும், தேடுதல் நிறுத்தப்பட வேண்டும், இனப்படுகொலைக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்.